வணக்கம் ஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி பெஸ்ட் கோச் அகாடமி. இந்தியன் ஹிஸ்டரியில நேற்று கிளாஸ்ல இண்டஸ் வேலை சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா குப்த பேரர்ஸ், குப்த எம்பையர் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக், அதே போல ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்க சார், குப்த பேரரசை பத்தி வரலாற்றுல ஆரம்பத்துல கேள்விப்பட்டிருப்போம். குப்தர்களின் காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குப்தர்களின் காலத்துல மக்கள் பசி பஞ்சத்துல வாடவே இல்லையா? நிச்சயமா மக்கள் பசி பஞ்சத்துல வாடியிருக்காங்க, அங்கேயும் வந்து செல்வம் கொட்டி கிடக்கல. ஆனா என்ன விஷயம் சொல்றாங்க, எதனால பொற்காலம்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க கலை, கட்டடக்கலை, ஓவியம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. ஏன்னா வரலாற்றை தோண்டி பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய எவிடன்ஸே அதுதான். சரிங்களா, எந்த ஊர்ல வந்து சிற்பங்கள் சிறப்பா இருக்கோ அதை பத்தி நமக்கு தெரிய வருது. தஞ்சாவூர் கோயில் எடுத்துக்கலன்னு, அந்த கோயில் சிறப்பா இருக்கு, நமக்கு அதனால தெரிய வருது ராஜராஜன் ஆட்சி பண்ணாரு. அப்ப எந்த ஊர்ல வந்து சிற்பங்கள், கலை, ஓவியக்கலையில டெவலப் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்றாம அதை பொற்காலம்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது குப்தர்களின் பேரரசு நிச்சயமா பொற்காலம் தான். சரிங்களா, அதுபோக பாத்தீங்கன்னா என்னென்ன எவிடன்ஸா இருக்கு குப்தர்கள்னு ஒரு ஆட்சி பண்ணாங்க, எதாவது எவிடன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விசாகதத்தர் எழுதினிய முத்திர ராட்சசம் மற்றும் தேவி சந்திர குப்தம், இதான் புக்கு பேர், முக்கியமா கேட்பாங்க ஓகேங்களா. அதே போல ஃபாகியன்ற சீன பயணியோட ஒரு குறிப்புகள், அதே போல சந்திரகுப்தா ஒன்னு ஆரம்பிச்சு வச்ச நட்டு வச்ச மெஹ்ருளி இருமுத்தூண் கல்வெட்டு, அதே போல சமுத்திரகுப்தரோட காலத்தை சேர்ந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய காலம்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தரோட காலம். ஆனா அதை ஏற்படுத்தியது நட்டு வச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர். சரிங்களா, ரொம்ப முக்கியம், சமுத்திரகுப்தரோட படை தளபதி தான் வந்து ஹரிசேனர். அந்த அலகாபாத் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்கிரிப்ட் இருக்குன்னா நாகரிக ஸ்கிரிப்ட் இருக்கும். சோ ஆக மொத்தம் இதெல்லாமே எவிடன்ஸ். ஸோ சந்திரகுப்தருக்கு ஒன்னொரு காலத்துல ஏற்படுத்தப்பட்ட மெஹ்ருளி இருமுத்தூண் கல்வெட்டு, அதே போல சமுத்திரகுப்தா காலத்துல ஏற்படுத்தப்பட்ட அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதை நட்டது வந்து ஹரிசேனர், இதெல்லாமே வந்து குப்தர் காலத்தை பற்றிய ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸா இருக்கு. ஸோ இந்த குப்த பேரரசை யார் சார் உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகுப்தரை ஆரம்பிக்கிறார். சரிங்களா, குப்த பேரரசை தோற்று வச்சது வந்து ஸ்ரீகுப்தர். அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, மகாராஜான்னு சொல்றாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியா வந்து வரது யாரு பாத்தீங்கன்னா, கடோத்கஜா. பொதுவாக சொல்லுவாங்க ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வரலாறு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த பேரரசை உருவாக்குறாரு. அதுபோல தெரிஞ்சுக்க விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்ரீகுப்தர் கடோத்கஜா இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேத்துக்கான சிறப்பு பேர் தான் மகாராஜாங்கிறது. சரிங்களா, ரெண்டு பேர் எப்படி அழைக்கப்பட்டாங்க, மகாராஜா அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து வர்றாங்க பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் ஒண்ணு. இவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மகாராஜா அப்படின்னா நான் அவங்களுக்கெல்லாம் ராஜா. அப்படின்னு சொல்றாரு, மகாராஜா அதிராஜா. சரி சொல்லுவாங்க இல்லையா, ராஜாதிராஜான்னு, அதே போல இவரு மகாராஜாவுக்கெல்லாம் ராஜா, மகாராஜா அதிராஜான்னு சொல்லிக்கிறார். அடுத்து போ பாத்தீங்கன்னா, இவர் லிச்சாவி குலத்தைச் சேர்ந்த இளவரசி குமாரதேவியை மனம் முடிக்கிறார். சரிங்களா, கேட்க வாய்ப்பு இருக்கு, லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மனம் முடிச்சது யாருன்னா சந்திரகுப்தர் ஒண்ணு. ஓகே, இவரோட காலத்துல பார்த்த முதலேயே மெஹ்ருளி இருமுத்தூண் கல்வெட்டு வெட்டப்பட்டது. ஓகேங்களா, மெஹ்ருளி இருமுத்தூண் கல்வெட்டு இவரோட காலத்துல வைக்கப்பட்டது. சரிங்களா, சோ குப்தர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகள் நிறைய வந்துட்டு இருக்கும், ஒவ்வொன்றும் முக்கியம். சந்திரகுப்தர் ஒண்ணுன்னா மெஹ்ருளி இருமுத்தூண் கல்வெட்டு. அடுத்து வர்றது யாருன்னா சமுத்திரகுப்தர். இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவரோட காலத்துல அலகாபாத் தூண் கல்வெட்டு நட்டு வச்சாங்க. ஓகே, இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு நட்டு வச்சது யாரு, ஹரிசேனர். இது வந்து நாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கு, நம்ம தமிழ் மொழி இருக்கு இல்லையா, தமிழ் மொழி மலையாளம் இருக்கு இல்லையா, அதே போல நாகரி ஸ்கிரிப்ட் இது. சரிங்களா, சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 33 வரிகள் இருக்கும், எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இந்த அலகாபாத்துக்கு இப்ப பேர் வச்சுட்டாங்க, பிரயாகன் பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா, அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டுனால ஒண்ணுதான், பிரயாக் தூண் கல்வெட்டுனால ஒண்ணுதான். இது யாருடைய காலம், சமுத்திரகுப்தரோட காலம். நட்டு வச்சது யாரு, ஹரிசேனர் சொல்லக்கூடிய படை தளபதி. இது நாகரி ஸ்கிரிப்ட்ல 33 வரிகள் இருக்கு. ஓகே, இது எதை பத்தி சார் சொல்லுது பாத்தீங்கன்னா, இவர் என்ன சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு. அது தென்னிந்தியாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தட்சிண சொல்லுவாங்க. சரிங்களா, சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, அங்க வரும்போது பண்ணியிருக்காரு, நிறைய அரசர் தோற்கடிச்சிருக்காரு. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 12 அரசு தோற்கடிக்கிறாரு. அதுல குறிப்பா தோற்கடிக்கப்பட்டது யாருன்னு கேட்பாங்கன்னா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகுப்தர். சரிங்களா, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சமுத்திரகுப்தருடைய தென்னிந்திய படையெடுத்தின் போது அல்லது தட்சிணப்பாத படையெடுத்தின் போது தோற்கடிக்கப்பட்ட அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த விஷ்ணுகுப்தன் அல்லது விஷ்ணு கோபன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப போக என்ன பண்றாரு, வட இந்தியாவில ஒரு 9 அரசரை தோற்கடிக்கிறாரு. சரிங்களா, அப்ப என்ன தெரியுது இருக்கு, சோ சவுத் இந்தியாவும் கவர் பண்ணிட்டாரு, நார்த் இந்தியாவிலும் 9 பேர் தோற்கடிச்சிருக்காரு. அப்ப என்ன சொல்றாங்க, இவர இந்திய நெப்போலியன் சொல்லி அழைக்கிறாங்க. இந்திய நெப்போலியன் சொல்லி யார் அழைக்கிறாங்க, விஏ ஸ்மித் அழைக்கிறாரு. யார் அழைக்கிறாங்க, சமுத்திரகுப்தர் வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுவே பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வந்து ரிலீஸ் பண்றாரு, அதை வந்து அஸ்வமேத யாகத்தை பொறிச்சிருக்காரு. சோ இந்த அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, அரசனுக்கு சொந்தமான குதிரை என்ன பண்ணுவாங்கன்னா நீக்கி விட்டுருவாங்க. அந்த குதிரை என்ன பண்ணும், எந்த ஏரியாவுக்கெல்லாம் போகுதோ அந்த ஏரியா வந்து அரசனுக்குள்ள. அப்ப அரசனை எதிர்க்கிறதுக்கு யாருக்கு திறமை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம், அந்த அரசனோட குதிரை கட்டி போடலாம், அங்க ஒரு போர் நடக்கும். ஆனா பெரிய அரசனால யாரும் என்ன பண்ணாங்க, யாரும் வந்து அரசனோட குதிரையை வந்து மறிக்க மாட்டாங்க.
அப்ப அந்த அளவுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்டா இருக்கலாம் ஓகேங்களா. சோ தெரிஞ்சுக்கணும் விஷயம், அலகாபாத் தூண் கல்வெட்டுனா வந்து அதுக்கு இன்னொரு பேர் பிரயாக் தூண் கல்வெட்டா இருக்கும். நட்டச்சு யாருன்னா ஹரிஷேட நாகரி வீடு 33 வரிகள் இருக்கு. அது யாரோட காலம், சமுத்திரத்துற காலத்துல இருக்கு. இதை பத்தி சொல்லுது தென்னிந்தியாவுக்கு வந்த தட்சிண பாதை படைப்பு சொல்லுது. அதை தோத்து போன யாரு, காஞ்சிபுரம் விஷ்ணுகுப்தர். அதே போல நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா 9 பேர் தோற்கடிச்சிருக்காரு. அப்ப சவுத் இந்தியா நார்த் இந்தியா கவர் பண்ணலாம்னு சொல்றாங்க வர இந்தியன் நெப்போலியன் சொல்லி விஎஸ்பி தலைக்கிறாரு சரிங்களா. அதே போல சமுத்திர தர்மபுரி என்ன பண்ணியிருக்காரு, தங்கம் மற்றும் வெளிநாடுகள் ரிலீஸ் பண்ணி அதுல வந்து அஸ்வமேத யாகத்தை பத்தி பொறிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். அடுத்து பாருங்க, நமக்கு பிடிச்ச ஒருத்தர் இருந்தாரு யாருன்னா வந்து சந்திரகுப்தர் 2. நம்ம ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன் சொல்லி. சோ அந்த விக்ரமாதித்தன் கதையில வரக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தன் தான் சரிங்களா. அவரோட பேர் நிவேரம் பண்ணியிருக்காங்க, இந்த விக்ரமாதித்தன் ஸ்கிரிப்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா. சோ விக்ரமாதித்தன் பேர் பாருங்க, விக்ரமன், விக்ரமாதித்தன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், நிறைய பேர் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு, சந்திரகுப்தன் 2க்கு. சோ இருக்காருன்னா குபேர நாகாடி சொல்லக்கூடிய நாகக்குல இளவரசியை மனம் முடிச்சிருக்காரு. அதுபோல் பண்றாரு தன்னோட மகள் பிரபாவதியை வந்து பகாடா இளவரசர் ருத்ரசனாக மனம் முடிச்சிருக்காரு சரிங்களா. சோ அவரோட மனைவி பேர் வந்து குபேரனாகா, அதே போல தன் அவரோட மகள் பேர் பாத்தீங்கன்னா பிரபாவதி. அவர் யாருக்கு மனம் முடிச்சிருக்காங்க, பகாடா இளவரசர் ருத்ரசனாக்கு கல்யாணம் பண்ணி தராரு சரிங்களா. இவரோட அவையில பாத்தீங்கன்னா நவரத்னம் சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்தாங்க சரிங்களா. காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர் சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா முக்கியமான க்வெஸ்சன், யாருடைய காலத்துல சீன பயணி ஃபாகியன் வந்துட்டு போனாலும் கேட்பாங்க. சோ குப்த பேரரசு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தன் 2 இருக்காரு இல்லையா, அவரோட காலத்துல வந்து சீன பயணி ஃபாகியன் வந்துட்டு போறாரு. அடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். இதற்கு இன்னொரு சிறப்பு பேர் பாத்தீங்கன்னா சக்கராதித்தர் சரிங்களா. இவரை தெரிஞ்ச கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாரு. சோ பீகார்ல இருக்க மிக முக்கியமான பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். ஒரு காலத்துல வந்து பெரிய ஹப்பா இருந்துச்சு, எஜுகேஷன் ஹப்பா இருந்துச்சு, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா இருந்துச்சு ஓகேங்களா. அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாரு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுங்க. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஸ்கந்தகுப்தர். இவரோட காலத்துல பாத்தீங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு சரிங்களா, பிடாரி மோனோலித்திக் பில்லர்னு சொல்லுவாங்க, ஒற்றை தூண் கல்வெட்டு. இதை நட்டச்சது யாரு பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தரோட காலம் ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா ஹீனர்கள் சொல்லக்கூடிய சில பேர் தோற்கடிச்சிருக்காரு சரிங்களா. அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து பாலாதித்யா, இவரை தெரிஞ்ச வேண்டியது அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா. என்ன பண்ணிருக்காரு, சிம்பிளா மிகிர குலத்தோட போர் பண்ணியிருக்காரு ஓகேவா. மிகிர குலத்தோட போர் புரிஞ்சிருக்காரு, மிகிர குலப்போர் அவ்வளவுதான். இதை தண்ணி ஒண்ணு கேட்க போறது சரிங்களா. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா குப்த பேரரசுடைய கடைசி அரசு யாருன்னு கேட்பாங்கன்னா விஷ்ணுகுப்தர் சரிங்களா. சோ ஸ்ரீகுப்தர் ஆரம்பிச்சாரு, விஷ்ணுகுப்தர் காலத்துல வந்து குப்த பேரரசு முடிவுக்கு வந்துருச்சு சரிங்களா. அதுல முக்கியமான விஷயங்கள் யார் யார் பார்த்தோம், சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2 சரிங்களா. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அதே போல குப்த பேரரசு பத்திரிக்கும் கல்வெட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அது ஃபுல்லா பாத்துங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா குப்த நிர்வாகம் எப்படி சார் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, ஒட்டுமொத்த ராஜ்யம் இருக்கு இல்லையா, அப்பேரரசு பண்ணாங்க, ஒட்டுமொத்த பேரரசை வந்து அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. இந்த ஆட்சி பண்றது அது என்ன பண்றாங்கன்னா புக்தின்னு சொல்லி பிரிக்கிறாங்க சரிங்களா. அதை ஆட்சி பண்றது பாத்தீங்கன்னா உபாரிக்கா, நம்ம ஆளுநர்னு சொல்றோம் இல்லையா, அந்த கேட்டகரி தான் வந்து உபாரிக்காஸ் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, விஷயம்னு பிரிச்சாங்க. சோ விஷயம்னு பிரிக்கிறாங்க, அதை ஆட்சி பண்ண பாத்தீங்கன்னா விஷயப்பதி சரிங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வித்திஷ், அதை ஆட்சி பண்ணாம பத்தி குறிப்பு கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா வில்லேஜ், கிராமம் இருக்கு இல்லையா, இந்த கிராமத்தை ஆட்சி பண்றது யாரு, கிராமிகாஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒட்டுமொத்த பெரிய பேரரசு, பெரிய பேரரசு, அதை ஆட்சி பண்றது அரசர். அடுத்து வர்றது புக்தி, புக்தி ஆட்சி பண்றது உப்பாரிக்கா, அதாவது ஆளுநர். அடுத்து விஷயம், அதை ஆட்சி பண்றது விஷயப்பதி. வித்திஷ், அதுக்கடுத்து கிராமம், கிராமத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து குடும்பம் தான் இருக்கும் சரிங்களா. சோ அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நிலத்தின் வகைப்பாடு, என்ன பண்றாங்க, லேண்ட தனியாக பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. இதுக்காக டாக்ஸேஷன் பண்றாங்கிறத பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது சேக்த்ரா, சேக்த்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விளைச்ச நிலம் சரிங்களா. அடுத்து கிலா, அது வெஸ்ட் லேஸ்ட் லேண்ட், தரிசு நிலம். அடுத்து அப்ரஹதா, அப்ரஹதா அப்படின்னா காடு, வனவாசி இருக்கலாங்களா, வனவில்லம். அடுத்து வாஸ்தி, அப்படிதான் குடியிருப்புன்னு அர்த்தம், நம்ம குடியிருக்கோம் இல்லையா, அந்த குடியிருப்பு. அடுத்து கபட சஹாரா, அப்படிதான் வந்து மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு மேய்க்கிறாங்களே அதுக்கானது. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, லேண்டு தனியாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு சிறப்பான லேண்ட், நிறைய மேய்ச்சல் பிளேஸ கிடைக்கிறது, என்ன பண்ணலாம், நம்ம டாக்ஸ் நிறைய போகலாம். அது மேய்ச்சல் நிலம் டாக்ஸ் வேஸ்ட் லேண்ட்ங்கிறப்ப டாக்ஸ் குறைவா போகலாம், அதுக்கு தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா. அப்படி பாருங்க, ஷேக்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து விளைச்சல் நிலம், கல்டிவபிள் லேண்ட். அதே போல கிலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து தரிசு நிலம், வேஸ்ட் லேண்ட் ஓகேங்களா. அப்ரஹதா அப்படிங்கிறது காடு, ஃபாரஸ்ட் லேண்ட். அதே போல வாஸ்திங்கிறது பாத்தீங்கன்னா ஹேபிட்டபிள் லேண்ட், அதாவது மக்கள் வழி குடியிருக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம், அந்த இடம். அடுத்து கபட சாகாரா பாத்தீங்கன்னா வந்து மேய்ச்சலுக்கான நிலம் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, லேண்ட் தனியாக பிரிச்சிருக்காங்க.
அந்த குப்தர்கள் காலத்துடைய கலை கட்டடக்கலை பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, சில சுரங்க ஆரம்பிச்சுட்டோம், குப்தர்களின் காலம் வந்து பொற்காலம்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு கலைகள் வந்து சிறப்பாக இருந்துச்சு. பிரிவா பார்க்கும்போது தியோகர்ல காணப்படக்கூடிய தசாவர கோயில் ரொம்ப முக்கியமான கோயில், தியோகர்ல காணப்படக்கூடிய தசரதா கோயில் ஓகேங்களா, தசாவதார கோயில் ஓகே. அடுத்து பார்க்கும்போது என்னன்னா சாராத்தில் காணப்படக்கூடிய முத்தர் சிலை ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, ஸ்கந்தகுப்தர் காலத்தில் நடத்தப்பட்ட விடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஓகேங்களா. அதே போல தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சுல்தான்கஞ்சில் இருந்துச்சு ஒன்று சரிங்களா. சுல்தான்கஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 அடி உயரத்தில் புத்தரோட செப்பு சிலை காணப்பட்டுச்சு சரிங்களா. காப்பர் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா வந்து 7.5 ஃபீட்ல இருந்துச்சு. பட் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கடத்திட்டு போய் வெள்ளக்கார ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு பிர்மிங்கம் மியூசியத்தில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது லண்டன்ல இருக்கு, ஸோ அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சுல்தான்கஞ்சில் காணப்படக்கூடிய புத்தர் சிலை இப்போ எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா வந்து பிர்மிங்கம் மியூசியம் லண்டன்ல இருக்கு ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அடுத்துன்னு சொல்றாங்கன்னா புத்தர் காலத்துல வந்து நிறைய காயின்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. அந்த காயின்ஸ்க்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா தினாராக்கள், இப்போ கோல்டு காயின்ஸ் சரிங்களா. கோல்டு காயின்ஸ்க்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா தினாராஸ், தினாராக்கள் சொல்லி அழைக்கிறாங்க சரிங்களா. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் காணப்படக்கூடிய தசாவதார கோயில், சாரணத்தில் காணப்படக்கூடிய புத்தர் சிலை, அதே போல ஸ்கந்தகுப்தர் காலத்துல விடாரி ஒற்றை தூண் ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியம். அடுத்து பார்க்கும் என்னன்னா நவரத்னா பதில் பார்த்தோம் சரிங்களா. சந்திரகுப்தர் ரெண்டு இருந்தார் இல்லையா, சந்திரகுப்தர் ரெண்டு காலத்துல வந்து நவரத்னான்னு சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் பார்த்தோம். அது யார் யாருன்னு பார்க்கும்போது காளிதாசர், இவர் சமஸ்கிருதத்துல சிறப்பா இருப்பார். அதே போல அமரசிம்மர் சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சமஸ்கிருதம் ஓகேங்களா, அல்லது பார்த்தீங்கன்னா அகராதி டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அந்த டிக்ஷனரியில ஃபேமஸா இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமரசிம்மர். அதே போல காகப்பநாகர் ஜோதிடம், தன்வந்திரி மருத்துவம், இப்போ நம்ம கோயில வந்து தன்வந்திரி என்ன பண்றோம், மருத்துவர்களை கூப்பிட்டுருக்கோம் ஓகேங்களா, அப்ப தன்வந்திரி மருத்துவம். வருட்சி கிராமர் இலக்கணம், வராகமிகிரர் ஜோதிடம் ஆஸ்ட்ராலஜி, அடுத்து காடக்பநாகர் ஓகேங்களா, காடக்பர் சொல்லுவாங்க காடக்பநாகர்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டடக்கலை, சன்ஹு ஜியோகிராஃபி புவியியல், அடுத்து விட்டல் பட்டர் ஓகேங்களா. ஸோ விட்டல் பட்டர் அல்லது வேதால் பத்ரா. ஸோ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சூனியம் தாந்திரிகம் இருக்கு இல்லையா, அது போல பிளாக் மேஜிக்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் சரிங்களா. அப்ப நவரத்னா சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் எங்க இருந்திருக்காங்க, சந்திரகுப்தர் 2 அரசர் இருந்திருக்காங்க, காளிதாசர் சமஸ்கிருதம், அடுத்து அமரசிம்மா ஸோ அகராதி டிக்ஷனரி, காகப்பநாகர் ஜோதிடம், தன்வந்திரி மருத்துவம், வருட்சி இலக்கணம், வராகமிகிரர் ஜோதிடம், காடக்நாதர் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை, சன்ஹு புவியியல், அதே போல பார்த்தீங்கன்னா வந்து வேடல் பத்திரங்கிறது சூனியம் பிளாக் மேஜிக்கா வந்து சிறப்பா இருப்பாரு சரிங்களா. அடுத்து பார்க்கும்போது இவங்க காலத்துல நிறைய இலக்கியங்களும் வளர்ந்துச்சு. என்னென்ன இலக்கியங்கள் பாருங்க, காளிதாசனோட ரொம்ப முக்கியம் சரிங்களா. என்னென்ன புக்ல பாருங்க, அபிஞான சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியம், மாளவி காக்னி மித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேகதூதம், இதெல்லாமே வந்து நம்மளுடைய காளிதாசர் வந்து புத்தகங்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க, மாளவி காக்னி மித்ரம் அப்படிங்கிறது மாளவிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடனம் அங்கேக்கும், அக்னி மித்ரம் சொல்லக்கூடிய ஒரு இளவரசன் சொல்லக்கூடிய ஒரு காதல். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகாமியின் சபதம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு புக் சரிங்களா. ஸோ மாளவி காக்னி மித்ரம், அதே போல ரகுவம்சம் குமாரவம்சம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா குப்த காலத்தை சேர்ந்த சில புத்தகங்களா இருக்கும் சரிங்களா, அது தெரிஞ்சுங்க. அது போல வந்து விஷாகத்தில் எழுதின உத்தராட்சசம், சூத்திரகர் எழுதின மிருச்சக கடிகம் ஓகே. அடுத்து பாருங்க தெரிஞ்சுக்குது, ஹரிசனர் பண்ணியிருக்காரு. ஸோ அலகாபத்துன்னு சொல்லிட்டு நடத்தார் இல்லையா, இந்த அலகாபத்துன்னு சொல்லிட்டு பண்றாருன்னா சமுத்திரகுப்தருடைய வீரத்தை பத்தி நிறைய எழுதியிருக்காரு சரிங்களா, அதை எழுதியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பாரதி எழுதின கிருதார்ஜுன்யம் முக்கியமான புத்தகம், ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கக்கூடிய உரையாடலை பத்தின புக்கு கேட்டாங்கன்னா கிருதா அர்ஜுன்யம் பேர்ல இருக்கு இல்லையா, கிருதா அர்ஜுன்யம் சொல்லி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புக். அடுத்து தண்டி எழுதியிருக்காரு என்ன புக் பாத்தீங்கன்னா காவிய தர்சனம், தச குமார சரிதம். ஸோ தசம் அப்படின்னாலே 10, குமார சரிதம் பாத்தீங்கன்னா குமாரனா இளவரசன் அர்த்தம் ஓகேங்களா, சரிதம்னா கதை. அப்ப தசகுமார சரிதம் பாத்தீங்கன்னா 10 இளவரசன் பார்த்தீங்கன்னா கதை, அது எழுதுனது யாரு, தண்டின். அடுத்து வாத்ஸ்யாயனர் ஓகேங்களா, காமசூத்திரம் அல்லது நியாய சூத்திர பாஷ்யம் இதெல்லாம் வந்து எழுதுனது வாத்ஸ்யாயனர் சரிங்களா. ஸோ காளிதாசர், விசாகதத்தர், அடுத்து சூத்திரகர், ஹரிசேனர், பாரவி, தண்டின், வாத்ஸ்யாயனர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் காலத்தை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள், நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க, புக்ஸ் பேர் அப்படியே கேட்பாங்க பார்த்துங்க. அடுத்து நிறைய டாக்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ டாக்ஸ் பார்க்கும்போது பாகா அப்படிங்கிறது விளைச்சல்ல 1/6 ஒரு பங்கு சரிங்களா. அடுத்து போகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து பூ பழம் வந்து அரசவைக்கு போகும் சரிங்களா, ஒவ்வொரு கிராமத்துல ஒண்ணுவாங்க பூவும் பழமும் அரசவை கொடுத்துருவாங்க. ஸோ கிராமத்துலேருந்து போகுது அதான் போகான்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. பலி அப்படிங்கிறது கட்டாய ஒடுக்குமுறை வரியா இருக்கும், கட்டாய ஒடுக்குமுறை வரியா இருக்கும், கட்டாய ஒடுக்குமுறை வரி
சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரா அப்படிங்கிறது கிராம வரி. கராங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு டேக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிராம வரி. அடுத்தது உதிகரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காவல் நிலையம். ஸோ காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த படை மீண்டும் இருக்காங்க. ஸோ காவல் நிலைய வரி தான் வந்து உதிகரா. அடுத்து ஹிரண்யங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தங்க நாணயத்துக்கான வரி. சரிங்களா, தங்க நாணயத்துக்கான வரி ஹிரண்யம். சுல்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுங்க வரி. சரிங்களா. ஸோ பாகா அப்படிங்கிறது விளைச்சல்ல ஆறுல ஒரு பங்கு தரணும். சரி, அது வந்து பாகா. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போகான்னா கிராமத்திலிருந்து பூவும் பழமும் அரசாங்கத்துக்கு போகுது. ஸோ போகா. வலிங்கிறது கட்டாய வரி. கரா கிராம வரி. உதிகரா பார்த்தீங்கன்னா காவல் நிலை வரி. ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயத்துக்கான வரி, கோல்டு காயின்கான டாக்ஸ். சுல்கா அப்படிங்கிறது சுங்க வரி. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமான நீர்ப்பாசனம் சரிப்பா இருந்துச்சு. ஏன்னா மக்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான உணவு தேவைப்படுது, அந்த உணவு உற்பத்திக்கு நீர்ப்பாசனம் தேவைப்படும். அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய அணைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பந்தியா கரா அப்படிங்கிற மாதிரி அரண் அணைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. பந்தியா கரா அரணங்க வந்து அணை டான்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இதை பத்தின எப்படி செஞ்சு கிடைக்குதுன்னா நாரத சிமிதி. ஸோ நாரத சிமிதி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி குப்தர் காலத்துல பந்தியா கராங்கிற டேம் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதே போல பார்த்தீங்கன்னா சுதர்சன ஏரியா குஜராத், குஜராத்தில் காணப்படக்கூடிய சுதர்சன ஏரியும் வந்து குப்தர் காலத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒன்று. அதுபோல் ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க. ட்ரேடர்ஸ் என்ன இருக்காங்க, ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க சிரேஷ்டி, இன்னொன்று சார்த்தவாகம். ஸோ சிரேஷ்டிங்கிறது எப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் வந்து அண்ணாச்சி இருப்பார் இல்லையா, அது பக்கத்தில் அண்ணாச்சி கடை இருக்கு இல்லையா, அதே போல ஒரே இடத்துல உட்காந்து வணிகம் பண்ணுறவங்க, சேம் பிளேஸ் உட்காந்து வணிகம் பண்ணுறவங்க சிரேஷ்டி. ஓகேங்களா. சார்த்த வாகா பேர்ல இருக்கு இல்லையா, வாகா வாகனம்ங்கிற மாதிரி வருது இல்லையா, வாகா வாகனம். அப்புறம் பண்ணுவாங்க, இவங்க வந்து பல இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா, பல இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அங்கே ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா சார்த்தவாகா. ஸோ சிரேஷ்டிங்கிறது ஒரே இடத்துல உட்காந்து வணிகம் பண்ணுறாங்க. சார்த்தவாகங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களுக்கு போய் வணிகம் பண்ணுறவங்க. அடுத்து தெரிஞ்சு கிடையாதுன்னா சமூக வாழ்க்கை எப்படி இருக்கு மக்களுக்கு. ஸோ குப்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணியம் ரொம்ப சிறப்பாக தான் இருந்துச்சு. பிராமணியம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. பெண்களுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே போல் சாதி முறை அவங்க அதிகமாக இருக்கும். ஏன்னா பிராமணர் சூத்திரர் சத்திரியர்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க இல்லையா, அதே போல தான். அப்புறம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நான்கு விதமான சாதி பிரிவும் தீவிரமாக தான் இருந்துச்சு. குழந்தை திருமணம் நடந்துச்சு, பிராமண ஆதிக்கம் அங்கே இருக்கு, சமஸ்கிருதம் தான் மெயினும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபாகியான் இருக்கார் இல்லையா, சீன பயணி ஃபாகியான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்தியா பக்கம் போன குறிப்பாக வந்து குப்தப்பேரசை பார்க்கும்போது தான் இருக்கு, அந்த கங்கை சம்மன் இருக்கு இல்லையா இண்டஸ் வேலி, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிராமணர் பொருட்டு. அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கங்கை சமலி ஃபுல்லாக இருந்திருக்காங்க, பிராமணரோட ஆதிக்கம் தான் நடந்துட்டு இருக்கு, அவங்கள கேட்டுதான் வந்து அரசர்களே செயலாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. அப்போ சொல்லுங்க, கங்கை சமவெளி பிராமணர் பொருட்டு அப்படின்னு சொன்னது யாரு மாட்டாங்கன்னா சீன பயணி ஃபாகியான். ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், தாமர லிப்தி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, தாமர லிப்தி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசை சேர்ந்த மிக முக்கியமான கடற்கரை வணிக மையம். கடற்கரை வணிப மையமா என்ன இருக்கு, வாணிப மையமா வந்து நம்மளுடைய தாமிரலிப்திங்கிற ஏரியா இருக்கு. எப்படி இண்டஸ்ட்ரியல வந்து லோக்கல் இருந்துச்சு அதே போல. சரிங்களா. தாமிரலிப்திங்கிறது குப்த பேரரசை சார்ந்த மிக முக்கியமான கடற்கரை வாணிப மையம். சரிங்களா. சிங்கரமணிக்கான மக்கள் வந்து சமஸ்கிருதம் பேசியிருக்காங்க. சரிங்களா. சமஸ்கிருதம் பண்ணிருக்காங்க, மொத்தம் மூணு ஸ்லாங்ல இருக்கு. இப்ப தமிழ இருக்கு இல்லையா, தமிழ் என்ன பண்றாங்க, வா வாங்க போங்கன்னு பேசுறோம், வாடகை போட பேசுறோம். அதே போல பாத்தீங்கன்னா மூணு ஸ்லாங்ல மக்கள் பேசுறாங்க, ராகிருத லாங்குவேஜ். சரிங்களா. சோ மதுரா இருக்கு, மதுரால வந்து சூரசேனின்னு பேசுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவுத், அங்க வந்து அர்த்த மகசின்னு பேசுறாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா மாதி வடிவம் பேசுறாங்க. இது ரொம்ப மைனரான பாயிண்ட் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாக்கணும்னா நலந்தா பல்கலைக்கழகம், ஆல்ரெடி பார்த்தோம் நலந்தா பல்கலைக்கழகம். சரிங்களா. கட்டினதுன்னு பார்த்தோம் நம்ம. சரிங்களா. ஸோ நலந்தா பல்கலை கட்டின யாரு, குமார குப்தர். கரெக்ட் தான், குமார குப்தர். ஸோ அதை அடிச்சு இடிச்சது யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா. இந்த இடிச்சது யாரும் பாத்தீங்கன்னா வந்து பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி 1200 இடிச்சிருப்பார். சரிங்களா. கிபி 1200 இடம் பண்ணாரு பக்தியார் கில்ஜி தான், நடந்தா பல்கலை இடிச்சாரு. சரிங்களா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டி, எல்லா மக்களும் அங்கதான் கல்வியத்துக்கு போவாங்க, அப்படி ஒரு பெரிய ஹப்பா இருந்துச்சு. ஓகேங்களா. அது இடிச்சது கேட்டாங்கன்னா பக்தியார் கில்ஜி. அதுக்கு என்ன இருக்காங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த அரசு குடும்பம் இருக்காங்க, இந்த நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது போல பாத்தீங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகத்தை 1915 தான், 1915 தான் எஸ்கேவேட் பண்ணி பாக்குறாங்க, அகழ்வாய்வு செஞ்சு பாக்குறாங்க. சரி, முக்கியமான விஷயம் நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது யாருன்னா குமாரகுப்தர். அதே போல வந்து அதை இடிச்சது யாருன்னா 1200 பக்தியார் கில்ஜி. அதை வந்து
அகழ்வாய்வு செஞ்சு பாக்குற இயர் பாத்தீங்கன்னா 1915 சரிங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்னா குப்த பேரரசுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தெளிவா படிங்க ஓகேங்களா. யார் யாரும் பாத்துங்க குப்த பேரரசை பத்தி படிக்கும்போது அரசர்களுடைய கல்வெட்டுகள் ரொம்ப முக்கியம், அதே போல அறிஞர்கள் வந்து புக்கு பேர் முக்கியம், நவரத்னால இருக்கக்கூடிய அறிஞர்கள் யாரு அவங்க எதுக்கு ஃபேமஸ்னு முக்கியம் ஓகேங்களா. என்ன டாக்ஸ் போட்டிருக்காங்க அடிக்கடி பாகா போகா கேட்பாங்க ஓகேங்களா, டாக்ஸ் பேர் முக்கியம். சார்த்தவாகா சிரேஷ்டி, சார்த்தவாகன்னு பாத்தீங்கன்னா பல இடத்துக்கு பயணம் பண்றவங்க, சிரேஷ்டினா ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஓகேங்களா. அதே போல பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்தை புத்துழைக்கும் சுப்ரசனா ஏரி இருக்கு குஜராத்ல. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா குப்த பேரரசை தாராளமா கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. மீண்டும் காலை 11 மணிக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.